இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு. சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. எங்கள் பாட்டி அவையும் அதிகமானலாம் கல் இருந்துட்டு இருந்துக்காங்க. கல் குடித்தா பசிக்காது. கல் குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டு வித்தவனும் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு குடி ஒரு மது பிரிவு குடிக்கிறவன் போதும்னு சொல்லுவான். மற்ற எந்த மதுவாக இருந்தாலும் அவன் குடிச்சிட்டு கீழே தலை சுற்றி விழுகிற வரையும் குடிச்சுட்டு தான் இருப்பான். அப்போ இந்த கல்லை வந்து நீங்கள் ஏன் மதுன்னு ஆக்குனீங்க? ஏன் ஆக்குனீங்க சொல்லுங்கள். கேரளாவில் கல் இருக்குது, ஆந்திராவில் கல் இருக்குது, நீங்கள் ஏன் ஆக்குனீங்க? புதுச்சேரியில் இருக்குது, ஏன் நீங்கள் ஆக்குனீங்க? விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் TN Media 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. கல்லை திறந்து விட்டீங்கன்னா அவன் ரெண்டு செம்பு இருக்குல்ல, ரெண்டு லிட்டர் இருக்குல்ல, அதை எவ்வளோ பெரிய குடிக்காரன்னு குடிக்க முடியாது. ஃபயர் டும்னு ஆயிரும், கிளம்பிடுவான். 100 ரூபா சம்பாரிச்சு வந்தானா 20 ரூபாய் குடிச்சிட்டு 80 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவான். அந்த 80 ரூபாய் அவனை வீட்டுக்கு விடக்கூடாது தான் நீங்கள் இந்த டாஸ்மார்க்கை திறந்தீங்க. இது பாருங்கள், கல்வியை தனியார் நடத்துவான், மருத்துவமனையை தனியார் நடத்துவான், இதெல்லாம் தனியார் நடத்துவாள், குடிநீரை தனியார் விநியோகிப்பான். ஆனால் இந்த தண்ணியை மட்டும், இந்த சாராயத்தை மட்டும் அரசே விற்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை இப்படி வெளியிலேருந்து இப்படி செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தூக்கமே வராது. இதெல்லாம் கொடுமையாக நடக்குதாடா அப்படின்னு.